நீங்க நலமா இருக்கீங்க, காங்கிரஸ் கட்சி நலமா இருக்குங்களா ஐயா? காங்கிரஸ் கட்சி நலமா இல்ல அப்படின்னா நாடு நலமா இல்லைன்னு அர்த்தம். பீகாரில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இழந்திருக்கிறது உண்மை. வெறும் 12,000 வாக்குகள் தான் அந்த கூட்டணிக்கு இந்த கூட்டணிக்கு வித்தியாசமே இருக்கு. தேர்தல் அரசியல்ல ஒரு வாக்கு அதிகமா பெற்றாலும் வெற்றி வெற்றி தானங்க ஐயா. தொடர்ந்து சரிவை சந்தித்து வரக்கூடிய காங்கிரஸ் கட்சி எதுக்கு திமுகவுக்கு? எந்த கிராமத்தினுடைய மூளை முடுக்குக்கு போனாலும் அங்க ஒரு காங்கிரஸ் தொண்டன் இருப்பான். இதை யாருமே மறுப்பதற்கு இல்ல. ஆனால் அந்த நிலைமை இன்னைக்கு இல்லையே. அந்த நிலைமை இருக்கு நினைக்கிறீங்களா நீங்க? அத்தாச்சு கொடுக்க முடியுமா உங்களால? நீங்க சென்னையில் குழுகுழு அறையில இருந்து கொண்டு பேசுறீங்க. மக்கள் பிரச்சனை பற்றி யாராவது எதிர்கட்சி பேச முடியறதா? அல்லது ஆளுங்கட்சியாவது நாங்க இதை செய்கிறோம் சொல்றானா? ராமரை வச்சு பேசுறான், அங்க போனா காடின்றாங்க. இன்றைக்கு பிஜேபி ஆட்சி வந்திருக்கு பின்னால அந்த தேச உடைமையாக்கப்பட்ட பொது உடைமை வங்கிகள் இருக்கிறதே அதெல்லாம் தனியாருக்கு வைக்கிறாங்க. இது காங்கிரசுக்கான நட்டம், நாட்டுக்கு நட்டம் இல்லையா? உங்களுக்கு நட்டம் இல்லையா? பேரன் பேச பேர பேச போறது இல்ல அப்படின்னா பேரன் பேசுறதுக்கு காங்கிரஸ் வலிமையாவா இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. முதலமைச்சர் நாற்காலியில் ஸ்டாலினை அமர வைக்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் தெளிவாக இருக்கிறது. நாங்கள் அதற்கு உழைப்போம். அந்த நம்பிக்கை அவர்களுக்கும் இருக்கிறதாகவே நான் நம்புகிறேன். அது இல்லை என்று அவர்கள் முடிவெடுத்தால்வணக்கம் வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க நலமா இருக்கீங்க? காங்கிரஸ் கட்சி நலமா இருக்குங்களா ஐயா? காங்கிரஸ் கட்சி நலமா இல்ல அப்படின்னா நாடு நலமா இல்லைன்னு அர்த்தம். காங்கிரஸ் கட்சி எப்ப நலமா இருக்கோ அப்ப நாடு நலமா இருக்கும். சரி, இப்ப காங்கிரஸ் கட்சி வந்து நலமா இல்ல அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கறீங்க அப்போ? இல்ல, அப்படி இல்ல. காங்கிரஸ் கட்சி நலமாக இருந்தால் நாடு நலமாக இருக்கும் அப்படிங்கறத நான் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன். நாட்டில் பல பிரச்சனை இருப்பதால் காங்கிரஸ் கட்சியில் நலமாக இல்லை. ஏன்னா நாங்க கட்சியையும் நாட்டையும் நாங்க வேறுபடுத்தியே பாக்கல. இந்த நாட்டுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவருடைய அந்த தியாகிகளுடைய கூடாரம் தான் காங்கிரஸ் கட்சி. இது நலமாக இருக்கிற வரையில் தான் இந்தியாவும் நலமாக இருக்க முடியும். இன்றைக்கு அந்த சூழ்நிலை இல்லை என்பதை நம்ம ஒத்துக்கிட்டு ஆகும். சரிங்க, அப்பனா காங்கிரஸ் கட்சி தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய இடத்துல இருக்குது அப்படிங்கறத உங்களுடைய வாதத்தை நான் எடுத்துக்கொள்ள முடியுது. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு கபில் சிபல் சொல்றாரு, காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தையே தாண்டி விட்டது அப்படிங்கிறாரு. எதிர்கட்சியாக ஒரு மாற்றாக மக்கள் காங்கிரஸை நினைக்கல அப்படிங்கிறாரு. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது கபில் சிபல் அறிவாளி, பெரிய வழக்கறிஞர் அதுல. ஆனால் அரசியலுடைய அரிச்சுவடி என்பதே வேற. ஒரு கட்சியினுடைய கொள்கைகள், ஒரு கட்சியினுடைய செயல்பாடுகள், ஒரு கட்சி மக்களுக்கு செய்கிற ஆற்றுகிற பணிகள், இதை வைத்துக் கொண்டு மட்டுமே மக்கள் வாக்களித்து விடுவார்கள் என்று எதிர்பார்ப்பது விவரம் தெரிந்த அரசியல்வாதி எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்கள் கவனத்துக்காக நான் சொல்றேன், இன்று வரை இந்த 73 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் ஒரு மாநில ஆட்சியை ஆட்சிக்கு உதாரணம் என்று சொன்னாலே ஒரு பொற்கால ஆட்சியை தந்த தலைவர் காமராஜருடைய ஆட்சியை தான் சொல்லுவாங்க. அவரே தோற்றாரு, அவர் ஆட்சியே தோற்றதே. ஆகவே மக்கள் ஒரு கருத்தை நம்ம சொல்றோம், அப்போதைக்கு அந்த சூழ்நிலையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அவர்கள் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார்கள் நம்பிக்கையில தான் போராடிட்டு இருப்போம். இந்த உலக உருண்டைன்னு முதல்ல ஒருத்தன் சொன்னா கலிலியோ, யார் ஏத்துக்கிட்டா? ஆனால் அதுதானே உண்மை. அதை போல காங்கிரஸ் கட்சி சொல்லுகிறது, இந்த மதவாத பிஜேபி வந்தால் நாட்டில் பிளவு ஏற்படும். ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் மோதல் உருவாகும், ஒற்றுமை பறிபோகும். சொன்னோம், சொல்லுகிறோம், சொல்லுவோம். அது ஒரு நேரத்தில் நிச்சயமாக மக்களிடத்துல போய் சேரும். அதுவரை காத்திருந்தா ஆகணும். இது காங்கிரஸ், இது ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ எதனால வந்து கபில் சிபல் அந்த விஷயத்த சொன்னாரோ நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார் தேர்தலுடைய எதிரொலி அப்படிங்கிறது தான். பீகார் தேர்தல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70 இடங்களுக்கு காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டாங்க. ஆனா வெற்றி பெற்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாதிக்கும் குறைவான சதவீதம் தான். அதாவது 19 இடங்கள் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ். இது வந்து தேஜஸ்வி கூட்டணிக்கே வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் தேஜஸ்வி கூட்டணி ஆட்சியில் அமர்வதை தடுத்ததே காங்கிரஸ் தான் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு உங்களுடைய மறுப்பு பதில் என்ன? 1991 தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அந்த தேர்தலில் திமுக
கேரளத்தால 180 இடங்களை நின்னு வெற்றி பெற்றது ஒரே ஒரு தொகுதி தான். அதற்காக அந்த கட்சி பலவீனமாயிட்டு சொல்ல முடியுமா? அடுத்த தேர்தலில் ஆட்சிக்கு வரலையா? 96 தேர்தலில் 200 கிடக்கு நெருக்கமாக நின்ற ஏடிஎம்கே வெற்றி பெற்றது வெறும் 4 தொகுதி தான். ஆனால் அடுத்த தேர்தலில் மீண்டும் ஆட்சிக்கு வர, தேர்தலில் ஒரு கட்சியினுடைய பலத்தை எம்எல்ஏ எம்பிக்கள் அந்த எண்ணிக்கையை வைத்து சொல்வது என்பது இயல்புதான். ஆனால் உண்மை அதுவல்ல. அதை தாண்டி உண்மை போல இந்த தோற்றம் இருந்தாலும் உண்மையான உண்மை என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் நீங்க சொன்ன பீகாரே நான் சொல்றேன். பீகாரில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை இழந்திருக்கிறது உண்மை. ஆனால் மொத்தத்தில் வெறும் 12,000 வாக்குகள் தான் அந்த கூட்டணிக்கு இந்த கூட்டணிக்கு வித்தியாசமே இருக்கு. 12,000 வாக்குகள் என்பது மிக மிக சாதாரண. தேர்தல் எண்ணிக்கையில் அதிகமா பெற்றாலும் வெற்றி வெற்றி தானங்க. நான் அதை மறுக்கலையே, ஆனால் ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியலன்னு சொல்றேன். நீங்க சொன்னது சொல்றேன், எத்தனை இடங்கள் இருந்ததாக எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சாங்க தோத்தாங்கன்னு வச்சு சொல்றீங்களே, பலம் பலவீனத்தை எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு கணக்கிடுவது என்பது ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாததான். ஆனால் அதுவே முழுமையான உண்மை அல்லன்னு சொல்றேன். ஓகே, இப்போ இது எப்படி மக்கள் பார்ப்பாங்க? உதாரணத்துக்கு இந்தியா முழுக்க நான் சொல்லி கேள்வி முடிச்சிடுறேன். இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய மாநில எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே வருது. அதிலும் குறிப்பாக இப்போ அடுத்த ஒரு 6 தமிழக சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள இருக்கிறது, தமிழ்நாடு எதிர்கொள்ள இருக்கிறது. அப்படின் போது காங்கிரஸ் கட்சி வலிமை குன்றி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி எதற்காக திமுகவுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. பதில் என்ன? இந்த கேள்வி எழுப்பவர்களுக்கு தேர்தல் அரசியலை பற்றி அரிச்சுவடியே தெரியவில்லை. ஏன் கேட்டா அவர்கள் குறை சொல்வதற்காக சொல்லல. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் 4 முன்னால வெறும் 100 வாக்குகள் வித்தியாசத்துல தான் திண்டிவனத்துல திமுக வெற்றி பெற்றது. உங்களுக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லை. 1971 ஒரு சட்டமன்ற தொகுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்துல 3 ரீகவுண்ட் பண்ணி கூட ஒரே ஒரு ஓட்டு தான் வெற்றி பெற்றது. அதனால நீங்கள் எண்ணிக்கை தான் ஜனநாயகத்தில் நிர்ணயிக்கும், வெற்றி தோல்வியின் எண்ணிக்கையை வைத்து தான். ஆனால் இது பலமா பலவீனமான பீகாரையும் தமிழகத்தையும் ஒப்பிட முடியாது. தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டம் வித்தியாசப்படும். பீகாரில் ஒரு இடத்துக்கு முன்னால் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் அணி மிக மோசமான தோல்வியை சந்தித்தது. ஆனால் இன்றைக்கு சரிசமமாக போட்டியை சந்தித்திருக்கிறது. ஆட்சியை பிடிக்கலனாலும் கிட்டத்தட்ட அவர்களுக்கு நெருக்கமாக வந்திருக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் ஓராண்டுக்கு முன்னால் நடந்த தேர்தலில் இதே கூட்டணி, வேற புதிய கூட்டணி அல்ல, இதே கூட்டணி 39 இடங்களில் 38 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த ஒரு இடத்தில் கூட குறைவான வாக்குகள் தான் தோத்துருக்கிறோம். அதனால பீகார் தேர்தலும் தமிழ்நாடு தேர்தலையும் ஒப்பிட்டு சொல்லுகிறவர்கள், ஒன்று அவர்களுக்கு விவரம் தெரியவில்லை என்று சொல்லுவேன், இல்லை என்றால் விவரம் தெரிந்தாலும் ஒரு உள்நோக்கத்தோடு காங்கிரஸை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார்கள் என்பதுதான் இருக்கிறது. சரி சரி, நீங்க வந்து இப்போ 2019 தேர்தல ஒப்பிட்டீங்க. நான் எந்த மாதிரி கேட்கிறேன், 2016 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு 41 தொகுதி ஒதுக்கப்பட்டுச்சு. அதுல 8 இடங்களை தான் காங்கிரஸ் ஜெயிச்சீங்க. 2011 63 இடங்களை போட்டிட்டீங்க, 5 இடங்களை தான் ஜெயிச்சீங்க. தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய காங்கிரஸ் கட்சி எதுக்கு திமுகவுக்கு? அது அவங்க முடிவு பண்ண வேண்டியது, நீங்களும் நானும் முடிவு பண்ணதல்ல. திமுக முடிவு பண்ண நாங்க ஒன்றும் தடுக்க முடியாது. ஆனால் உங்க கருத்தை அவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றா தமிழ்நாட்டில் அன்றைக்கு திமுகவுடைய மூத்த தலைவராக இருந்து மறைந்துவிட்ட, 5 முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பகிரங்கமாக ஒரு அறிக்கையை தந்தார்கள். அந்த அறிக்கையில் சொன்னார்கள், ஒரே 1% வாக்குகள் தான் ஆட்சியை இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். பீகாரிலேயே வெறும் 500 ஓட்டுக்கு இடையிலே மட்டும் தோற்ற தொகுதிகளே 30 மேற்பட்ட தொகுதிகள். அதெல்லாம் வந்து வெளியில இருந்து பாக்குறவங்க தெரியாது, கவனித்தாதான் தெரியும். தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் 1 ஜெயிச்சாலும் ஜெயிச்சாதான் சொன்னாலும் கூட வெற்றி தோல்வி என்பது 1 50 100 கூட இருக்கும். அதுக்குதான் சொன்னேன், 1 ஜெயிச்சாங்கன்னு. நீங்க வந்து அதிக இடத்துல நின்னாங்க தோத்து போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. இங்க நீங்க ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கலன்னா, ஒரு கூட்டணி என்பது, அந்த கூட்டணி தத்துவம் என்பது 4 சேர்ந்து கூட்டணியில் நின்றால் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியில் 4 பங்கு என்பதும், தோல்வி அடைந்தாலும் அந்த தோல்வியில் 4 தோல்வி என்பதும் தான் அந்த கூட்டணி தத்துவம். அதை விட்டு வேறு விதம் சொன்னா அதுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு தான் எடுத்துக்கணும். அதுக்குதான் உங்களுக்கு முன்னால சொன்னேன், 91 தேர்தலில் 180 இடங்களில் போட்டிட்ட திமுக ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சது. 96 தேர்தலில் அதே மாதிரி 200 இடங்களுக்கு நெருக்கமா நின்ற அதிமுக வெறும் 4 இடங்களா தான் ஜெயிச்சது. அந்த அளவுக்கு நாங்க இதோடு தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் குறைஞ்சதில்லை. உங்களுக்கு இன்னொன்று புதிதாக சொல்றேன், கூட்டணியில குறைஞ்சோன்னு சொல்றீங்க. கூட்டணி இல்லாமல் தனியாகவே காங்கிரஸ் உண்டு. 89 தேர்தல் நினைச்சு, 77 தேர்தல் நினைச்சு, அப்போதெல்லாம் 25 இடங்களுக்கு குறையவே இல்லையே. அப்ப நாங்க வந்து தனியாக நின்று அதிகம் ஜெயிக்கிறோம், கூட்டணியை சேர்ந்தா தோக்குறேன்னு சொல்ல முடியும்?
நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பாரம்பரியத்தை சொல்றீங்க, காங்கிரஸ் கட்சி எப்படிலாம் இருந்துன்னு சொல்றீங்க. நானும் அதே தான் சொல்றேன், அவ்வளவு பலம் வாய்ந்த காங்கிரஸா இருந்துகிட்டு இருந்துச்சு. எந்த கிராமத்தினுடைய மூளை முடுக்குக்கு போனாலும் அங்க ஒரு காங்கிரஸ் தொண்டன் இருப்பான், இதை யாருமே மறுப்பதற்கு இல்ல. ஆனால் அந்த நிலைமை இன்னைக்கு இல்லையே, அந்த நிலைமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அத்தாச்சு கொடுக்க முடியுமா உங்களால? இல்ல, நீங்க சென்னையில் குழுகுள அறையில இருந்து கொண்டு பேசுறீங்க. நான் ஒவ்வொரு ஊருக்கும் போய் பேசுறேன். தமிழ்நாட்டு உள்ள வந்து பாருங்க, காங்கிரஸ் இல்லாத ஒரு சிற்றுரையாவது சொல்லுங்க. ஒரு 100 பேர் இருக்கிற ஊர்ல கூட ஒரு ஆளாவது நிச்சயமா காங்கிரஸ் இருப்பான். அந்த அளவுக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை, இந்த தேசம் முழுவதும் அசாமில இருந்து குஜராத் வரை எல்லா இடங்களும் இருக்கிற ஒரே ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் மட்டும்தான். அதனால அதை குறைத்து மதிப்பிடுவோர் விவரம் தெரிஞ்ச பண்ண மாட்டாங்க. அது ஒண்ணு குறையில, நான் முன்னாலே ஒண்ணு சொன்னேன், ஒருவேளை காங்கிரஸ் கட்சி பலம் இழக்கு இருக்கு, குறைய குறைய அது தேசத்துடைய நலனுக்கு ஆபத்துன்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல? ஏதாவது பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனையை பற்றி யாராவது எதிர்கட்சி பேச முடிகிறதா? அல்லது ஆளுங்கட்சியாவது நாங்கள் இதை செய்கிறோம் சொல்றானா? அங்க பார்த்தா ராமரை வச்சு பேசுறான், அங்க போனா காளின்றாங்க, பாம்பேல போனா மகாராஷ்டிரா போனா விநாயகர்ன்றான், தமிழ்நாட்டுல திடீர்னு வேலை தூக்கிட்டு வர்றாங்க. அவர்கள் மக்களுடைய பிரச்சனையை விட்டு விட்டு ஆளுங்கட்சி நாங்கள் இதை செய்கிறோம், மக்களுக்கு இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், இந்த நிலை செய்கிறோம். பதிலா நான் உங்களுக்கு நான் கேட்கறேங்க, இன்றைக்கு வந்து இந்திரா காந்தியுடைய பிறந்த நாள். அந்த இந்திரா காந்தி காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற போது வங்கிகள் எல்லாம் தனியார் மயமாக இருந்த நேரத்துல அதை வைத்துக் கொண்டு கார்பரேட் கம்பெனிகள் மட்டுமே பயன்படுத்திய நேரத்தில், பாமர மக்களுக்கும் அது பயன்பட வேண்டும் என்பதற்காக தனியார் வங்கிகளை எல்லாம் அரசுடைமாக்கி தேசுடைமாக்கி மக்களுக்கு நன்மை பயத்தாங்க. இன்றைக்கு பிஜேபி ஆட்சி வந்திருக்கு பின்னால அந்த தேச உடைமையாக்கப்பட்ட பொது உடைமை வங்கிகள் இருக்கிறதே அதெல்லாம் தனியாருக்கு விற்கிறாங்க. இது காங்கிரசுக்கான நட்டம், நாட்டுக்கு நட்டம் இல்லையா? உங்களுக்கு நட்டம் இல்லையா? காத்தானுக்கு கருப்பனுக்கு சுத்தமனுக்கு நட்டம் இல்லையா? வெறும் 350 கோடி ரூபாயில உருவாக்கப்பட்டதுதான் எல்ஐசி. அது பல லட்சம் கோடிகளை தாண்டி இன்னைக்கு முதலீடு இருக்கிறது அரசுக்கு. அந்த எல்ஐசியை விற்கிறாங்களே, இது அரசுக்கு நட்டம் இல்லையா? மக்களுக்கு நட்டம் இல்லையா? அப்படிப்பட்ட காங்கிரஸ் ஐயா மக்கள் நம்பல. நான் 60 ஏழை கடந்தவன். அப்படிப்பட்ட காங்கிரஸ் ஐயா மக்கள் நம்பாம போனாங்க மக்கள். அதைத்தாங்க நான் சொல்றேன், நீங்க திரும்பி திரும்பி என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, மக்கள் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் அதுக்குதான் சொன்னேன், இப்ப காமராஜர் ஆட்சி விட ஒரு சிறந்த ஆட்சியை நீங்க சொல்லி பாருங்க. அவர் ஏன் தோத்தாரு? மக்கள் ஓட்டு போடல தோத்தாரு. ஏன் ஓட்டு போடல பதில் சொல்லுங்க. அதாவது மக்கள் ஓட்டு போடுகிறவரை பொறுத்துதான் ஆகணும், வேற இல்ல. ஜனநாயகத்துடைய அடித்தளம் அதுதானே. இந்த ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு அதனுடைய செழுமை என்பது, இவன் தான் பெரிய கட்சி, இவன் தான் பெரிய தலைவர் என்றெல்லாம் கிடையாது. சாதாரண ஆள் கூட ஜெயிப்பான், மிகப்பெரிய தலைவர் தோப்பாங்க. பெரிய கட்சி தோக்கும், சின்ன கட்சி ஜெயிக்கும். இதை வைத்துக் கொண்டு இட போட முடியாது. ஒரு 10 நாளைக்கு முன்ன நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்தியா முழுக்க 77 முடிந்த உடனேயே ஒரு மிகப்பெரிய அறை காங்கிரசுக்கு சாதகமா இருந்த போது, காங்கிரஸ் கட்சியில் ஒரே ஒருவரை இந்திரா காந்தி எடுத்து பல பேர் சீட்டு கேட்டாக்கல, அந்த ஒருதான் சஞ்சய் காந்தி. அந்த சஞ்சய் காந்தி நிற்கிற தொகுதியில யாருமே சீட்டு பேருக்கு கூட எடுபடியாக இருந்த ஒருத்தருடைய பேரை கொடுத்தாரு. கவுண்டிங் ஏஜென்ட் இல்ல, ஆனால் அவர் தான் ஜெயிச்சார். அது உங்களுக்கு தெரியுமா? அவர் பேர் உங்களுக்கு தெரியுமா? இதுதான் ஜனநாயகம். பெரியவன் சின்னவன் என்றோ, கட்சி சின்ன கட்சி என்றோ இல்ல. உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், அந்த சுயேட்சை முதலமைச்சரா வந்தான், மறந்துட்டீங்களா? ஏன்னா அவன் சுயேட்சையா அந்த ஒரு ஓட்டுக்காரன் சொன்னா, என்ன முதல் மந்திரினா நான் உங்க கூட சேர்றேன்னா. வேறு வழியே இல்லாமல் அரசியல் கட்சிகள் அந்த ஒருவரை முதலமைச்சராக்கி ஆட்சி இருந்துச்சு. இது ஜனநாயகத்துல தவிர்க்க முடியாத ஒன்று. அதனால சந்தர்ப்பம் வருகிற வரை காத்திருப்பதும் அதுவரை தொடர்ந்து பயணிப்பதும் அதற்காக போராடுவதும் தான் ஜனநாயக தணிகம் இல்லை. நாங்கள் பதவியில் இருந்துதான் பலன் பெற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கல, மக்களுக்கு பணியாற்ற நினைக்கிறோம். எப்போது மக்களுக்கு தேவைப்படுகிறதோ அப்போது எங்களை அவர்கள் ஆதரி, நாங்கள் அவர்களுக்கு பணியாற்ற தயார். அதுவரை நாங்கள் எங்களுடைய பணிகளை சேவைகளை செய்து கொண்டிருப்போம். ஓகே, சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளராக பதவி வகித்துக் கொடுக்கக்கூடிய திரு குண்டுராவ் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. அப்ப வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா வந்து இப்போ பேரம் பேச போறது இல்ல திமுக கூட அப்படின்னு சொன்னதாக தகவல் வெளியாச்சு. பேரம் பேச போறது இல்ல அப்படின்னா பேரம் பேச அளவுக்கு காங்கிரஸ் என்ன வலிமையாவா இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இந்த பேட்டியின் வாயிலாக ஒரு உண்மையை தெளிவுபடுத்த வேண்டிய நேரத்தில் நான் இப்படி இருப்பது பெங்களூர்ல இருக்கேன். நேற்றைக்கு முன்தினம் இந்த செய்தி எப்போது தமிழ்நாட்டுக்கு வந்ததோ அது கேள்விப்பட்ட உடனே அவரை பார்த்து 1 மணி நேரம் பேசினேன். அவர் பத்திரிகை தந்த அறிக்கையை என் கையில கொடுத்தார். எந்த இடத்திலுமே நாங்கள் பேரம் பேச மாட்டோம்னு சொல்லவே இல்லை. இது எப்படின்னா அவருடைய நேரம் நினைக்கிறேன். முதன் முதலாக சென்னையிலே அவர் பேட்டி கொடுக்கிற போது கூட, இந்த தேர்தலில் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் சொன்னார். உடனே காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தான் இருக்கும் என்று பத்திரிகைகளை செய்தி போட்டார்கள். அது ஒரு பிரச்சனையா வந்துச்சு. நீங்க சிலப்பதிகாரமே என்ன, பாண்டியமன்னன் சொல்றான் கோவலனை கொண்டு வாருங்கள், கேட்டவன் கோவலனை கொன்று வாருங்கள் கேட்டதா நினைச்சு கொண்டுட்டாங்க.
அதுபோல இந்த செய்தியில் உண்மை இல்லை. அவர் சொன்னது என்னவென்றால், இந்த தேர்தலை நாங்கள் மிக எச்சரிக்கையாக அணுகிறோம், ஒவ்வொரு வேட்பாளருடைய தகுதியையும் பார்ப்போம், ஒவ்வொரு தொகுதியிலும் எங்களுக்கு இருக்கிற சாதக பாதகங்களை சந்திப்போம், கள நிலவரத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல்தான் அந்த தொகுதிகளை நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்னு தான் சொன்னார். பேரம் பேச மாட்டோம் என்று அதுல ஒரு வரி கூட கிடையாது. யாரோ ஒருவர் போற போக்குல வந்து ஒரு சொதி கூட உண்மை வெளியே வரமாட்டேங்குது. இந்த மாதிரி பொய்கள் வந்து பெரிய அளவுக்கு விழுந்துருது பூதாகரமா. அப்படி வந்ததுதான் அவர் அப்படி சொல்லவே இல்லை. ஆகவே இந்த கேள்வி நீங்கள் கேட்டது தவறில்லை. இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிற உண்மைதான். அந்த செய்தி உண்மை இல்லை. சரி ஓகே, அப்பனா பேரம் பேசுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்ப பேரம் பேச போறீங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, எங்க கூட்டணியாங்க. நான் கூட்டணியில உட்காந்து பேசியிருக்கேன். அக்ராஸ் டேபிள்ல பேசுறபோது என்ன நடக்கும்னா, ஒரு தொகுதியில நான் நேரணும்னு நினைப்பேன், ஆனா பேசுற போது நிக்க முடியாம போகும். ஒரு தகுதி வேணவே வேணாம்னு நினைப்பேன், ஆனா அதை நிக்க வேண்டிய கட்டாயம் வரும். இப்படி எல்லாம் பல நேரங்களில் வர்றது இயற்கை. நீங்க 77 தேர்தலையே திமுகவுல கருணாநிதியுடைய சொந்த மைத்துனர் அவர் நின்ற தொகுதியில தேர்தல் பேசி முடிச்சு அவர் அவருக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதியில பாராமரிச்சதுக்காக விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. இது மாதிரி பல நேரங்கள் வந்தது. நானே தேர்தலில் 89 நிற்கிற போது எனக்கு ஒதுக்கிய தொகுதி, அந்த தொகுதியை நானே வேறொருக்கு தந்தால் பரவாயில்ல, உங்க கட்சியில் அவர் ரொம்ப காலம் இருக்கிறாரு என்று சொன்னேன். பிறகு நான் வேண்டாம் என்று தொகுதியில நான் நிற்க வேண்டிய கட்டாயம் வந்தது. இது பேசுகிற போதுதான் வரும். இந்த தொகுதியில இவர் தான் நிற்பாரு, இந்த தொகுதியில இவர் நிக்கவே மாட்டாரு என்பதெல்லாம் இல்ல. எந்த தொகுதியிலும் யாரும் நிற்கலாம். பேசுகிற போதுதான் அது முடிவு செய்யப்படும். அதுதான் பேச்சுவார்த்தை என்பதுதான் வேற. நீங்க சொல்றீங்க அந்த வார்த்தைகள் தான் வேற. உட்கார்ந்து பேசுறதா? இப்போ திமுக அதிமுக அப்படிங்கிறது தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபெரும் கட்சிகளா இருக்கிறாங்க. அவர்களை ஒட்டிதான் அலையன்ஸ் கட்சிகளுக்கு வந்து மற்ற கட்சிகள் வந்து முயற்சி பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது திமுக வந்து இது ரொம்ப முக்கியமான தேர்தலா பாக்குறாங்க. இந்த முறை எப்படியாச்சும் வென்றே ஆகணும்னு நினைக்கிறாங்க. அவருடைய மகன் உதயநிதி அவர்கள் கூட ஒரு தடவை பேசும்போது, ஸ்டாலின் மகன் உதயநிதி பேசும்போது, 200 தொகுதிகளுக்கு மேல கண்டிப்பா திமுக நிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் விடுத்ததா சொல்லப்படுது. கேஎன்எல் கூட ஒரு இடத்துல வந்து காங்கிரஸை வந்து ஒரு இன்னும் எத்தனை நாள் தான் பழக்க தூக்குறது அப்படிங்கிற மாதிரி பேசின வார்த்தைகளை பார்க்க முடியுது. அப்படின்னும் போது இந்த பீகார் தோல்வி, காங்கிரசினுடைய பலவீனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் திமுகவுக்கு உள்ள ஒரு நெருக்கடிய ஒரு நெடுல உண்டாக்காதா? ஒரு மூத்த தலைவரா நீங்க சொல்லுங்க. அதாவது என்னன்னா, மருந்த குடிக்கிற போது குரங்க நினைக்காதுன்னு டாக்டர் சொன்னோடனே மருந்து பாட்டில எடுத்த உடனே ஏதோ நினைக்க கூடாதுன்னு சொன்னாரேன்ற மாதிரி நான் பீகார் தேர்தலை பற்றி முன்னாலே தெளிவா சொல்லிட்டேன். மீண்டும் அதையே ஒப்பிட்டு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், அவர்கள் 234 தொகுதியை நிக்கிறதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்க, நாங்க அதை தடுக்க முடியுமா? அது அவருடைய விருப்பம். கூட்டணி என்று தேவைப்படுகிற போதுதான் பேச்சுவார்த்தை வரும். கூட்டணியே வேண்டாம் என்று முடிவு செய்துட்டால் அது வேறு. நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்றேன். நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல திமுக வந்து 234 இடத்துலயும் காங்கிரஸ் நிக்கணும், திமுக ஆதரிக்கணும் நான் கேக்குறேன், அது ஒத்துக்குவாங்களா? பேசுவது என்பது வேறு, உட்கார்ந்து அமர்ந்து விவாதிக்கிற போது வருகிற எட்டப்படுகின்ற முடிவு என்பது வேறு. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் தமிழ்நாட்டில் எதிர்வருகின்ற தேர்தலில் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும், முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்க வேண்டும் என்பதில் தெளிவா சொல்லிட்டோம். அதுல மாற்றம் இல்லை. அப்படி இருக்கிற போது அவங்க வந்து எல்லா தொகுதியும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் முக்கியம். நாங்க காங்கிரஸ் நிக்கிறது சொல்ற தொகுதி எத்தனை தொகுதியா வேணாலும் இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரி 41 தொகுதி போனதுல நின்னோம், 41 காங்கிரஸ் ஜெயிச்சதா வச்சுக்கோம், திமுக தோத்து போயிட்டு ஆட்சி பெறும் இல்ல. ஆக யார் வெற்றி பெற்றாலும் யார் தோல்வி பெற்றாலும் மொத்தத்தில் அணி வென்றால்தான் ஆட்சிக்கு வர முடியும். அதை வைத்துக் கொண்டுதான் முடிவு எடுக்க முடியும். அது எல்லா கட்சிக்கும் பொதுவான ஒரு தத்துவம் தான். அது காங்கிரஸ் விதி விலக்கு, திமுக எங்களை பொறுத்தவரை கூட்டணி வெல்ல வேண்டும் என்று நினைக்கும். அதை முழுமையா ஏற்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து நீங்க சொன்னீங்க 41 தொகுதி போட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா 41 நீங்க 8 தான் ஜெயிச்சீங்க. அப்ப இந்த முறை வந்து திமுக அதிலும் பாதி ஒரு 20-25 சீட் தான் கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாங்க. நீங்க உங்களுடைய திரும்பி திரும்பி என்னன்னு கேட்டா கேள்வியோட மட்டும் நிக்கிறீங்க, பதில கேட்கவே இல்லை. இல்ல வெற்றி எத்தனை நிக்கிறோம், நான் அதுக்குதான் கேட்டேங்க. 91 தேர்தல 180 இடத்துல இருந்த திமுக ஒரே ஒரு தொகுதி எல்லாம் நின்றுச்சு. அடுத்த தேர்தல எல்லாரும் ஜெயிக்கலையா? அதெல்லாம் இல்லைங்க. இதோட அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல ஆந்திராவில திரும்பி காங்கிரஸ் ஆட்சி கொள்ளையா? பஞ்சாப்ல உள்ளே நுழைய முடியாதுன்னு சொன்ன அந்த இடத்துல மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி கொள்ளையா? ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபியே வர முடியாதுன்னு சொன்னாங்க, போன தடவை கூட்டணி ஆட்சி கொள்ளையா? ஆட்சியில் இவர்கள் தான் வர முடியும், இந்த கட்சி தான் இருக்கும், இவர்கள் தான் ஜெயிப்பார்கள் என்று சொல்வதெல்லாம் அவருடைய ஆசையை சொல்லலாம். ஆனால் நடைமுறையில் அது உண்மை அல்ல. யாரும் வெற்றி பெறலாம், யாரும் தோற்கடிக்கலாம், மக்கள் ஆதரவு யாருக்கோ அதுதான். அந்த கடைசி 3 நாட்களில் மக்கள் மனதில் எந்த உணர்வு உருவாகிறதோ அல்லது எந்த உணர்வை உருவாக்க முடிகிறதோ அந்த அடிப்படையில் தான் வரும்.
ஒரு தேர்தலில் வெறும் உணர்ச்சி மட்டும் நிற்கும், ஒரு தேர்தலில் சாதனைகள் நிற்கும். பல காரணங்கள் உண்டு. ஒவ்வொரு தேர்தல் பாருங்க, இப்ப 67 தேர்தலையே நீங்க வந்து திமுக ஆட்சியை பிடிக்கும்னு அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த அண்ணாவே நினைக்கிறியே, அதை நான் சொல்லல, அவரே சொல்றார். நாங்க ஜெயிப்போம், 10 சீட்டு கூட வரும் தான் நினைச்சோம், ஆனா ஆட்சியை பிடித்தோம் சொன்னார். அதை போல தலைவர்களாக இருக்கிறவர்களே கணிக்க முடியாது, ஆக சாதாரண மக்கள் கணிச்சிட முடியாது. பொழுதுபோக்கு பேசலாம் அல்லது அவருடைய விருப்பத்தை பேசலாம், கடைசி நேரத்துல தான் நிரூபிக்கப்படும். ஓகே, நான் இப்படி ஒரு கேள்வி வைக்கிறேன். அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இந்த கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டுகிட்டே இருக்கு. காங்கிரஸ் நம்பி திமுக இருக்கா, இல்ல திமுக நம்பி காங்கிரஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே யார நம்பிதான் யார் இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? அப்படியா? இல்ல, அந்த காலத்திலேயே கண்ணதாசன் பாட்டு எழுதிட்டு கொடியதும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா. கூட்டணி என்பது அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நாங்களும் காரணமா இருப்போம், நாங்கள் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் காரணமா இருப்பார்கள். இருவருக்குள்ள ஒருவருக்கு புரிதலும் ஆதரவும் தான் அந்த வெற்றியை நிர்ணயிக்க முடியும். போன தேர்தலையே திண்டிவனம் தொகுதியில 100 ஓட்டுல தான் திமுக வெற்றி பெற்றிருக்கு. அந்த 100 ஓட்டில் வெற்றி என்ற இடத்துல காங்கிரசுடைய உதவி இருந்திருக்கிறதா இல்லையா என்று நீங்க சொல்லுங்க. முதல்ல திமுக ஓட இப்ப காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறாங்க, காங்கிரஸ் வந்து திமுக வெற்றிக்காக உழைக்கிறாங்க, ஏன்னா கூட்டணி வேணும்ன்ற முயற்சியில் இருக்கிறாங்க. இதே திமுகவின் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2016 தேர்தலுக்கு பிறகாக ஒரு கடிதத்துல வந்து குறிப்பிடுறாரு, காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி கட்சியோட நான் குறை சொல்ல மாட்டேன், அங்க இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் தான் சரியா வேலை செய்யலையோ அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. அதாவது திமுக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து காங்கிரஸ்க்கு உழைப்பாங்களா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறிதான் அப்படிங்கிற விஷயம் வந்து கலைஞருடைய கடிதத்திலிருந்தே தெரியல நமக்கு. சார், அவர் வந்து அந்த கட்சியுடைய தலைவர், மிக மூத்த தலைவர், அவர் தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் போனவர், தமிழ்நாட்டு மக்களுடைய நாடி துடிப்பை புரிந்து கொண்டவர், மக்கள் நாடி துடிப்பை புரிந்தவர், கட்சிக்காரங்களை புரிஞ்சிருப்பார்ல. அவர் சொன்னதனுடைய நோக்கம் என்பது, நம் கட்சிக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் சரியா வேலை பார்த்திருந்தா அது முடியும் என்பதை ரொம்ப நாசுக்கா சொல்லியிருக்காரு. அப்படித்தான் நான் எடுத்துக்கிறேன், அதை ஒரு குற்றச்சாட்டாக இல்ல. எங்கு தவறு இருந்தாலும் இல்ல, அனுபவங்கள் தானுங்க. சென்ற தேர்தலில் எந்தெந்த ஊர்ல என்னென்ன தப்பு நடக்க எங்களுக்கு தெரியவில்லை. இப்போ இந்த தேர்தலில் அந்த தவறுகள் நடக்காமல் காங்கிரஸும் பார்த்துக் கொள்ள வேண்டும், திமுகவும் பார்த்துக் கொள்ள வேண்டும், கம்யூனிஸ்டுகளும் பார்த்துக் கொள்ள வேண்டும், விடுதலை சிறுத்தைகளும் பார்த்துக் கொள்ள வேண்டும், மதிமுகவும் பார்த்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு கூட்டு முயற்சி. ஒரு விளையாட்டு போலதான், வாலிபால் விளையாடுறோம், அஃபன்ஸ் ஆடுறோம், கட்டடிக்கிறான், அவனுக்கு லிஃப்ட் பண்றவன் இருக்கிறான், டிஃபென்ஸ் ஆடுறவன், அஃபென்ஸ் ஆடுறவன், எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இருக்கிற போதுதான் வெற்றி வரும். இவனாலதான் ஜெயிச்சது. கிரிக்கெட்ல சதம் அடிக்கிறான், அதனால டீம் ஜெயிக்கணும் இல்ல, சதம் அடிச்சு தோக்கறது உண்டு, சதம் அடிக்காமலே வெற்றி பெறுவது உண்டு. வெற்றி தான் நம்முடைய இலக்காக இருக்க முடியும். தனி மனிதனுடைய வெற்றிய தோல்வியை முன்னிறுத்துவதால் அது அரசியலுக்கு பொருந்தும் சொல்றேன். இந்த கூட்டணியில் எங்களை பொறுத்தவரையில் எல்லோரும் முழுமையாக குறித்த குரலோடு, யார் வெற்றி பெற்றாலும் கூட்டணி வெற்றி பெற்றது என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி ஆட்சியில் முதலமைச்சர் நாற்காலியில் ஸ்டாலினை அமர வைக்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் தெளிவாக இருக்கிறது. நாங்கள் அதற்கு உழைப்போம், அந்த நம்பிக்கை அவர்களுக்கும் இருக்கிறதாகவே நான் நம்புகிறேன். அது இல்லை என்று அவர்கள் முடிவெடுத்தால் அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே இந்த நிமிடம் வரை எங்களுக்குள் நல்ல புரிதல் இருக்கிறது, நாங்கள் ஒன்றாகத்தான் பயணிக்கிறோம். இந்த பயணம் இன்றைய தேதியில் இந்த கூட்டணி ஒரு 200 இடங்களில் தமிழகத்தில் வெல்கின்ற அளவுக்கு வலிமையாக இருக்கிறதாக நினைக்கிறேன். கடைசி நேரத்தில் ஏதாவது திடீர் திருப்பங்கள் வந்தாலுடைய ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை இந்த கூட்டணி சந்திக்கும் நினைக்கிறேன். திடீர் திருப்பங்கள் அப்படின்னு ஏதோ ஒரு பொடி வச்சு ஐயா பேசுற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, நான் அதை என்ன சொல்றேன்னா, ஒரு கசப்பான அனுபவங்கள் தான், வருத்தமாக இருந்தாலும் சொல்றேன். 91 தேர்தலையே, அந்த தேர்தலுக்கு 4 முன்பாக மறைந்த தலைவர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். அந்த கொல்லப்பட்ட போது யாருமே அரசியல பேச முடியல, ஒரு மாற்றம் வந்தது இல்லையா? அதே போல எம்ஜிஆர் துப்பாக்கியில் சுட்டது மட்டுமல்ல, ஒரு தேர்தலில் அவர் மிக மோசமாக நோய்வாய்ப்பட்டு புரூக்ளின் மருத்துவமனையில் அமெரிக்காவில் இருக்கிற போது தேர்தலில் ஒரு வாக்கையே கேட்காமலேயே அவரே பேச முடியாமல் இருக்கிற போது கூட, ஐயோ பாவம் இப்படி இருக்கிறார் என்று சொல்லி அந்த அனுதாபத்தில் ஓட்டு கேட்டோம் இல்லையா? இப்படி பல நேரங்கள்ல உண்டு. ஏ, கொள்ளைக்காரியாக இருந்த பூலன் தேவி மீண்டும் வெற்றி பெற்ற எம்பியாக போகலையா? அவர் எப்போ எதுவும் நடக்கும். அந்த கடைசி நேரத்தில் கொள்கை ரீதியாக, நிர்வாக ரீதியாக, அரசு ரீதியாக இருக்கிற பிரச்சனையை தாண்டி உணர்ச்சியை தூண்டுகின்ற ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதுக்கு நம்ம கையில இல்லைங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக சொல்லணும். நிச்சயமா திருச்செல் சாமிங்கய்யா, அதான் நீங்க சொல்றது அடிப்படையில் பார்க்கும்போது திமுக காங்கிரஸ் ரொம்ப வலிமையா இருக்குது. இந்த வலிமையான கூட்டணியின் நோக்கம் ஸ்டாலின் முதலமைச்சராக ஆக்கணும் அப்படிங்கறத அதை நோக்கி தான் பயணிக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்தில் இக்கட்டான நேரத்தில் கூட இணையத்தின் வாயிலாக வந்து எங்களுடைய வருகையினை ஏற்று உங்களுடைய அழைப்பினையும் பதிவினையும் கருத்தினையும் பதிவு மிக்க மிக்க நன்றி. இந்த குழப்பம், தமிழக வாக்காளர் மத்தியிலே ஒரு குழப்பமான சூழ்நிலை செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிற நேரத்துல அதை தெளிவுபடுத்துகின்ற வகையில ஒரு பேட்டி எடுத்ததற்காக நான் உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பார்க்கத்தில் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.